இந்த பதிவு மானங்கட்ட திருச்சி சாதனா உனக்கு தான். இந்த பதிவு யாருக்குன்னா சிக்காவா கக்காவா கக்காவா அந்த எரும மாடுக்கு. எரும மாடுக்கு எங்க சாதனை வேலை ஏசினா விலங்க போகாது செருப்பு அடிச்சு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பொம்பளை பிள்ளை மகளையும் கூட்டிட்டு வந்துட்டு பக்கத்து ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு ஜிபி முத்து கூட வந்து கொக்கியை கலட்டு ஜாக்கெட் பட்டனை கலட்டு சட்டியை கட்டுன்னு இருக்க நீ எல்லாம் பொம்பளை தானே நீ. விலங்கால போக்கலாம் சேர்த்த மாட்டு பையனை பேர பரிசிக்கா என் கக்கான்ல ஏறிப்பட்டவனே சாதனை பத்தி பேசினா கண்டமான ஏசி கிழிச்சு போவோம் கொண்டாடி மாதிரி இருக்கல சூரிய அவசியம் அவளை போய் போதா வளைக்க வேறுபட்ட வேங்காத போக்கலாம். நீலாம் பொம்பளை தானே நீ உனக்குலாம் அறிவு இருக்கா? இதுல வந்து மியூட்ல போட்டு உள்ள வசனங்களை கண்டுபிடிச்சா ஸ்மார்ட் போனா அந்த கருப்பு கருப்பண்ண டேரக்ட் கருப்பண்ண உனக்குலாம் அறிவு இருக்காயா கொஞ்சமாவது? எது எதுக்கு தான் வந்து மூட் போடுறது எது எதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் விவசாயம் இல்லையா? எனக்கு ஒரு சின்ன டவுட் பார்த்துருங்க, சூர்யாவும் சிக்காவும் பார்க்கும்போது அம்மா மகனுமா இருக்கா இல்ல அப்பாவும் மகளுமா இருக்கா? எனக்கு ரொம்ப நாள் பார்த்துருக்கேன், நீங்களே கேள்வி பண்ணிருக்கேன், ரொம்ப நாள் அந்த டவுட் ஓடிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு ஆன்லைன் கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆபாசமா பண்றவங்க இனிமே யூடியூப்புக்கு வராதிங்க. நாங்கெல்லாம் வந்து இப்ப எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல சரியா? இவர்தான் பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸில் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க, நீங்கள் ஆபாசம் எதுவும் பேசாதீங்க பண்ணாதீங்கிறாங்க. நாங்கள் குறைச்சிக்கிட்டோம் நிறுத்திட்டோம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவாக நடந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் பப்ளிக் மீடியாவில் கையில் பூவை கட்டிக்கிட்டு படுக்கையிற அந்த மெத்தையில் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் மானம் ரோசம் வெக்கம் சூடு சுரணம் எதுவுமே இல்லையா? ஆ நான் நினைச்சாவுங்க உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணம் ஒன்றும் கிடையாது. மானம் ரோசம் வெக்கம் சூடு சுரணம் எதுவுமே இல்லையா? ஆ நான் நினைச்சாவுங்க அவன் தான் அந்த கோமாளி குதியா ஜிபி முத்து தான் அந்த மாதிரி இருக்கானா? உனக்கு அறிவு இல்லையா? நீ பொம்பளை தானே, பொம்பளை பிள்ளை ரெண்டு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கீங்க. நல்லவங்க மாதிரி பேசுறவங்க எல்லாம் சோழி முடிச்சாங்க இப்போ.